கௌசி மீடியா நேயர் அவர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஜே சிந்துவள்ளி, விஓசி கிளினிக், கருங்கல்பட்டி. நான் ஒரு இயன்முறை மருத்துவர். இந்த இயன்முறை மருத்துவத்தில் வந்து நாங்கள் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, கழுத்து வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி மூலியமாக நாங்கள் சிகிச்சை அளிச்சிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, மருந்தெல்லாம் மருத்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மருந்தெல்லாம் மருத்துவத்தின் மூலிமா உங்களோட வலியை வந்து மீண்டும் வராத அளவுக்கு உண்டான என்னென்ன முயற்சிகள் நாங்கள் பயிற்சிகளும் எடுத்துகிட்ருக்கோமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி உள்ள சமுதாயத்தில் வந்து அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைங்கள் வந்து வீட்டில் வந்து விளையாடும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட முழுக்க முழுக்க வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஒன்று டிவியில், அதே போல் வீடியோ கேம் ஃபோனில், எந்த நேரம் பார்த்தாலும் அந்த ஃபோனில் வந்து வீடியோ கேம் விளையாடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களோட கண் பார்வைகள் ரொம்ப பாதிக்கப்படுது. அதே போல் சிறு வயதிலே அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களோட விரல்களோட பலம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி குறையாகும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட படிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரிட்டன் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட படிக்கிற முறையாக இருக்கட்டும், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தருணத்தில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட இந்த செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், டிவி பார்க்குற விஷயமா இருக்கட்டும், அதை வந்து குறைச்சிக்கணும். அந்த மாதிரி குறைச்சா அவங்களோட கழுத்து நரம்புகள் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கலாம், அவங்களோட முதுகு தண்டு வடம் வந்து பாதிக்கப்படாமல் பார்த்துக்கலாம், அவங்களோட கண்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வந்து தேவைப்படணும் அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து அணுகலாம். அவங்கள வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து, சிறு வயதிலிருந்து நம்ம வந்து முன் எச்சரிக்கை என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது அத்துணை பயிற்சிகளும் வந்து நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ குழந்தைகளை வந்து முடிந்த அளவுக்கு வெளியில் விளையாட விடுங்கள். அவங்களோட விளையாட்டு திடலாக இருக்கட்டும், இல்லை வீட்டிற்கு வெளியே விளையாட விட்டால் மட்டும்தான் அவங்களோட தசைகள், எலும்பு, நரம்பு அத்தனையும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் தீர்வு கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து நம்ம மொபைல் ஃபோன். இன்றைக்கி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. 100% வந்து 99% வந்து மொபைல் ஃபோன் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் எந்த மாதிரியான ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாக்கும் போது அவங்களோட கழுத்து நரம்புகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. எல்லோரும் மொபைல் வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்னா, ஒன்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர மீண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிடுது. ஸோ அதிலே அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி அடிக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட கழுத்து நரம்புகள் வந்து தன்னை அறியாமலே மேலும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகிறதால அந்த நரம்புகள் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. நாளுக்கு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கைக்கு போகிற நரம்புகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களோட வேலைகளை செய்ய முடியாத நிலைமைக்கு போயிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேருக்கு வந்து தலைவலிகள் அதிகமாகுது, கண் பார்வையில் வந்து குறைபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரியாக வராமல் இருக்கணும் அப்படின்னா, எந்த பொசிஷனில் வந்து செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற சில டிப்ஸுங்கள்லாம் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம அந்த செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரத்தில் வந்து அது கொஞ்சம் கேப் விடணும் அப்படிங்கிற சில பயிற்சிகள் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். இப்படி யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களை அணுகுங்க. இப்போ சொன்ன எல்லா தகவலும் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தகவலில் மேலும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அப்படின்னா, நீங்கள் கீழே உள்ள நம்பரில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கௌசி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.